ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷனோட தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, தங்க விலை வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நம்ம ஊர் காசில் வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நாளைக்கு வந்து என்ன ப்ரைஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே. ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன் ஆரம்பத்தில் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ வந்து கிட்டத்தட்ட $1830 வரைக்கும் ட்ராப் ஆயிருந்தது. இப்போ யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா $1862 வரைக்கும் ரவுண்ட்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை நம்ம ஒரு காசுலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமுக்கு வந்து ₹67 இன்க்ரீஸ் ஆன ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இது வந்து லைவ்ல தான் இன்னும் போயிட்டு இருக்கு, மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு மார்னிங் தான் வந்து அப்டேட் ஆகும். இது எல்லாமே நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, $23.62 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, இப்போ $24.54 வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு காசுலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமுக்கு ₹1 இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கோல்ட் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆனதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, டாலர் இண்டெக்ஸ் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா வந்து ஜிபிபிக்கு அகேன்ஸ்ட்டாக இன்றைக்கி யூஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ட்ரென்த்தாக இருந்த டிஎக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ட்ராப் ஆகி கிட்டத்தட்ட 90.72 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ அதாவது 0.5% வரைக்கும் இன்க்ரீஸில் போயிட்டு இருந்துச்சு, அது அப்படியே ட்ராப் ஆகி இப்போ வந்து ஃப்ளாட்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் வந்து யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து இந்த கோவிட் கேசஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கனால வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ராப் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மேஜர் ரீசன் என்ன சொல்லி பார்த்திங்கன்னா, யூஎஸ் அண்ட் சைனா வந்து சாங்ஷன்ஸ் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது யூஎஸ் வந்து சைனாவை சாங்ஷன் பண்ணுறதும், சைனா வந்து யூஎஸை சாங்ஷன் பண்ணுறதும், இந்த மாதிரி மாறி மாறி நடக்கும்போது ட்ரேட் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படும். அந்த ரீசன்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் மொத்தமாக வந்து கிராஷ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்த ரீசனால வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் டவுனாக இருக்குது. அந்த ரீசனால தான் கோல்ட் ப்ரைஸ் வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் ஒரு பயங்கரமான இன்க்ரீஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன தான் வந்து இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும், மொத்த ட்ரேடிங் செஷனில் முடிவில் தான் வந்து ப்ரைஸ் என்னவாக நடக்கும்னு சொல்லி தெரியும். ஸோ ஃபைனல் ட்ரேடிங் செஷன் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்றது வந்து நம்மளோட எண்ட் ஆஃப் த டே வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.